வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு 3 ரயில்களுக்கான மாற்றத்தை அறிவிச்சிருக்கிறது ரயில்வே. அது என்னென்ன ரயில்கள், என்னென்னக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா, சேலத்திலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயிலானது நாளை திங்கட்கிழமை மற்றும் 27 இந்த 2 நாட்களுமே சேலத்திலிருந்து கிளம்பி கரூர் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும். சரி, கரூர் வரைக்கும் தான் இயக்கப்படுது அப்படின்னா அங்கேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் கட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த ரயிலை கட் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஒன்று கூடுதலாக இயக்க போகிறாங்க. நாளைக்கு இந்த ட்ரெயினானது 4:45 ஈவினிங் கிளம்பும். அதேமாக 2:05 கிளம்பக்கூடிய, சேலத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது வழக்கமாக 3:40 கரூரை கிராஸ் பண்ணி போகும். 1 மணி நேரம் நம்ம இப்போதைக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. 3:40 வந்துட்டு 4:45 தான் அந்த ட்ரெயின் இருக்குது அங்கேருந்து மயிலாடுதுறை வரைக்கும். சரி, 27 இதே டைம் தானா அப்படின்னு கேட்டால், 27 இதே டைமில் இதை விட அட்வான்ஸாக ஒரு 1/2 மணி நேரம் முன்பதாக 4:30 கரூர் மயிலாடுதுறை முன்பதிவு இல்லாத ரயிலானது இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2வது ரயில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரோட்டிலிருந்து திருச்சி வரக்கூடிய இந்த ரயிலானது கரூர் திருச்சி இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 4:10 ஈவினிங் கிளம்ப வேண்டிய ட்ரெயின் நாளைக்கு 5:10 கிளம்புது. அதே மாதிரி 27 இந்த ரயிலானது 4:40 அரை மணி நேரம் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, பாலக்காடு டவுனில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மற்ற 2 ரயில்களாவது எப்படியாவது மாற்றியாவது இயக்கப்படுகிறது, ஆனால் 27 மட்டும்தான் இந்த ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. பாலக்காடு டவுனிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 27 கரூர் வரைக்கும் மட்டும்தான் வரும், திருச்சி வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருச்சிக்கு இந்த ட்ரெயினில் அன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன் கரூரில் இருந்து புறப்பட்டு பாலக்காடு டவுனை நோக்கி இந்த ரயிலானது செல்லும். ஆக இந்த 3 ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள்லாம் குறித்து வச்சுக்க வேண்டிய ஒன்று. மயிலாடுதுறை சேலம் ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் தாமதமாக வேறு ஒரு ரயில் மூலமாக இயக்கப்படுகிறது. அதே மாதிரி ஈரோடு திருச்சி ரயிலும் தாமதமாக இயக்கப்படுகிறது. 27 பாலக்காடு டவுனிலிருந்து கரூர் வரைக்கும் தான் ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தெற்கு ரயில்வே கொடுத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ நான் கொடுத்த தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அப்போது தான் இந்த ரயில்களை பயன்படுத்தக்கூடிய அனைவரும் பயனடைவார்கள். காலதாமதம் இன்றி சரியான நேரத்தில் பயணிக்க வசதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் இந்த தகவலை பெற்று பயனடைய வேண்டுகிறோம். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும். இந்த மாற்றமெல்லாம் 24 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் மட்டும்தான், திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தானே தவிர மற்ற நாட்கள் வழக்கம்போல் இந்த ரயில்கள் எல்லாம் இயங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த 2 நாட்கள் மட்டும்தான் இந்த மாற்றம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.